நாலாவது அபிஷேகம் சுவிசேஷ அபிஷேகம் இது கடைசி நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும் இதுக்கு எதுக்குங்க அபிஷேகம் இதுதான் ஏற்கனவே நம்ம அபிஷேகம் பெறுகிறோமே ஏற்கனவே நம்ம சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தது வேறு இனிமேல் நீங்கள் போவது உங்களுடைய சக்திக்கு மீறி உங்கள் சொந்த ஆவியிலே நடத்த முடியாமல் நீங்கள் தேவனுடைய உதவியை வைத்து தான் செய்கிற மாதிரி ஒரு சுவிசேஷ அறிவித்தல் இதுதான் கடைசி நாட்களில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் கத்துடைய வேதம் சொல்லுகிறது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை நிறைவேற்ற சும்மா நாமளாக திட்டம் போட்டெல்லாம் போக முடியாது நீ வளர்ந்து பூக்கம்போ இடது போ நீ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ இப்படிலாம் போய் நீங்கள் அறிவிச்சு விட முடியாது இதற்கு ஒரு அபிஷேகம் இல்லாமல் இந்த சுவிசேஷ ஊழியத்தை கடைசி நாளில் நீங்கள் செய்ய முடியாது அப்படி என்னங்க சுவிசேஷம் நீங்கள் கேட்பீங்க மற்ற இருபத்தி நாலு பதினாலு சொல்லுகிறது ராஜ்ஜியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லுது இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தா நம்ம கடைசி நாட்களில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் ஏனென்றால் அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லுது முடிவு வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்போ எங்கே முடிவு வருதுன்னா இயேசுனுடைய இரண்டாவது வருகையில் தான் முடிவு வருகிறது இப்போ இருக்கிற உலகத்தின் சிஸ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு அப்போ இந்த முடிவு வர்றதுக்கு முதல்ல வரைக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் இதில் ரெண்டு காரியம் இருக்குது இடையிலே ஏழு வருஷம் வருகிறது ஒருவரும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம் சாத்தானுடைய கையில் ஏழு வருட அதிகாரம் ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரம் கொடுக்கப்படும் இதுக்கு நடுவில் நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதற்கு உங்களுடைய சொந்த அபிஷேகத்தினால் உங்கள் சொந்த ஆவியினால் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது இதில் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க நேரிடும் அது என்ன அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது இந்த அபிஷேகத்தை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன் குறிப்பாக ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள் சுவிசேஷம் அந்த ஃபிலிப்பு என்பவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்தார் அப்போ கந்தாகை மந்திரி அங்கே கடந்து வர்றாரு அவர் இருந்து வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் அர்த்தம் புரியாமலே நம்மலாம் வழக்கமாக செய்வாங்க நிறையா பேர் பைபிள் படிப்பாங்க என்ன படிச்சுன்னு கேட்டால் தெரியாது அப்படியே ஒருவன் படிக்கிறார் அவர் அப்படியே அந்த பல்லக்களை சாய்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு வருகிறார் கர்த்தர் சொன்னார் அந் அந்த எகிப்தின் மந்திரி அந்த கந்தாகே மந்திரி இருக்கிறானே அவனிடத்தில் ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்றார் ஃபிலிப் அங்கே கடந்து வந்தார் அவருக்கு கேட்டார் இவ்வளோ தூரம் அந்த பைபிள் படிக்கிறீங்களே அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுதா உங்களுக்குன்னு கேட்டார் யாருக்கு தெரியும் ஒருத்தன் சொல்லாவிட்டால் நான் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் என்றார் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஞானஸ்தானம் கொடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறி வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஞானஸ்தானம் கொடுத்து எழுந்த உடனே அந்த பிலிப்பு காணாமல் போய்விட்டார் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் பிலிப்பை அழைத்து கொண்டு போய்விட்டார் எடுத்து கொண்டு போய்விட்டார் எடுத்து கொண்டு போய் ஆசோத் என்கிற பட்டணத்தில் அவன் காணப்பட்டு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறான் அது பல மைல் தூரமுள்ள வேறொரு பட்டினம் இவர் நடந்து போகல அவர் வேற யா எந்த ஒரு வாகனத்தின் உதவியில் போகலை இவர் ஞானஸ்தானம் கொடுத்து முடித்து கரையேறின உடனே ஆவியானவர் அப்படியே உள்ள ஜூம் பண்ணி எடுத்து அப்படி ஒரு நிமிஷத்தில் வேறு ஒரு ஊரில் கொண்டு நிறுத்தினார் அப்போ இனி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறவர்களை காற்றுக்களை போலவும் காத்துனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு காற்று அடிக்கிறது தான் தெரியும் அது எங்கேருந்து வருது கண்ணுக்கு தெரியாது சுவிசேஷர்கள் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இந்த ஏழு வருஷ காலத்தில் சுவிசேஷம் அறிவிப்பாங்க கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல போக முடியாதுன்னு சொல்லுவீங்க கர்த்தர் உங்களை ஆவியில கொண்டு வந்து அங்கே நிறுத்துவார் ஆவிலை எடுத்து கொண்டு போய் சொல் சொல்லி முடித்தோடனே மறைஞ்சிடுவீங்க உங்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது நான் இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு விளக்கமாக விவரணமாக நான் சொல்லுவேன் அப்போ இந்த கடைசி கால அபிஷேகம் சுவிசேஷ அபிஷேகம் உங்களை வித்தியாசமான முறையிலே சுவிசேஷம் அறிவிக்க பண்ணும் தேவனுடைய பிள்ளைகள் பைபிளில் கூட இங்கும் அங்கும் இப்படிப்பட்ட வித்தியாசமான முறைகளிலே சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார்கள் இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அபிஷேகம் தேவை இப்போ நம்ம பண்ணுகிற சுவிசேஷ ஊழியத்துக்கு அபிஷேகம் இல்லாமலே கூட சுவிசேஷம் அறிவிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற மெத்தட் பாருங்கள் ஒரு சுவிசேஷ ட்ராக்ஸ் கொடுப்பாங்க கையில் வச்சுருப்போம் பஸ்ஸில் கூடு போகிற ஜனங்களுக்கு கூடு இப்போ நீங்கள் செஞ்சிட்றீங்க ஆனால் உங்களுடைய சொந்த முயற்சியினால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத காலம் வருகிறதே அப்போ அதிலே உங்களை கிரிய செய்ய வைக்கத்தான் இந்த தேவனுடைய அதிகப்படியான வல்லமை தேவனுடைய வரங்கள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னா அந்த ஏழு வருஷம் இரண்டு காலத்திலும் சுவிசேஷ வேலை மாத்திரம் நிற்கவே நிற்காது மற்ற எல்லா காலத்திலும் நம்மால் திறந்த வாசலை செய்ததை விட இந்த ஏழு வருஷ உபத்திரவு காலத்தில் தீவிரமான சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அது சாத்தானுக்கு எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது அதற்கு தான் அந்த சுவிசேஷ அபிஷேகம் வருகிறது அந்த அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்பட்டு விடும் கொஞ்ச நாளில் அது டெவலப் ஆகி ஆகி அந்த தலைமுறை பிறக்க பிறக்க நீங்கள் வித்தியாசமான முறையிலே சுவிசேஷம் அறிவிப்பீங்க அது என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்வேன் அப்போ தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு அது ஒரு இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் அறிவித்த சுவிசேஷம் வேற சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்பது பொருள் அந்த நற்செய்தி என்ற வார்த்தையை நீங்கள் ஒவ்வொன்றோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசுவின் சுவிசேஷம் என்றால் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற நற்செய்தி இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷமா ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ஒரு ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படுகிற நற்செய்தி அப்போ ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படுகிற சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா இந்த சுவிசேஷம் எந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படுகிறது இனி இந்த பூமிக்கு கடைசி நாளின் முடிவிலே வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி சொல்ல போகிறது அதானே சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கு கடைசி நாளில் ஏன் இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஏழு வருஷ உபத்திரவு காலத்திலும் இப்போது நடக்கிற இந்த காலம் துவக்கியும் ஜனங்கள் ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்படுவாங்க ஆட்சியாளர்களால் வேதனைப்படுத்தப்படுவாங்க தங்களை ஆளுகிறவர்களால் கஷ்டம் அனுபவிப்பாங்க இது இப்போவே எல்லா தேசங்களிலும் ஆரம்பித்து விட்டது இதனுடைய உச்சகட்டம் ஏழு வருஷத்தில் அவர்களுடைய அவர்கள் படுகிற பாடுகளில் எண்பது சதவீதம் உபத்திரவங்கள் ஆளுகிறவர்களால் தான் உண்டாகும் அப்போ அவங்களும் நொந்து போயிருப்பாங்க இந்த ஆட்சி விட்டு வெளியும் போக முடியாது உள்ளேயும் வாழ முடியாது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சட்டம் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்காதா இந்த பூமியிலே நாங்கள் தொடர்ந்து வாழ மாட்டோமா இது நினைக்கும்போது அவர்களுக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை நீங்கள் சொல்லணும் இயேசு பற்றிய நற்செய்தி நமக்கு தெரியும் ஆனால் ராஜ்யத்தை பற்றின நற்செய்தி உங்களுக்கு தெரியுமா ராஜ்யத்தின் சுவிசேஷன் போட்டிருக்க தெரியுமா அப்போ அந்த ராஜ்யத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க நாமளாக கதை விடலாமா இல்லை நாம் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சி இடணும் அப்போ இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும்னா இந்த ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு காமிக்கணும் அந்த ராஜ்யத்தை நீங்கள் போய் பார்க்கணும் கர்த்தர் உங்களுடைய தரிசன கண்ணை திறக்கணும் அந்த ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் குடிமக்கள் எப்படி இருப்பாங்க ஜனங்கள் எப்படி இருப்பாங்க ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க தேசம் எப்படி இருக்கும் இயற்கை எப்படி இருக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தில் நடக்கும் இனி ஒரு ராஜ்யம் வருகிறது அது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சியாக இருக்காது கர்த்தரவர்களை ஆளுமை செய்வார் என்று அந்த ஆட்சியை குறித்து நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷந்தான் கடைசி நாட்களில் அறிவிக்கப்படும் முடிவு வர்றதுக்கு முன்னாலு சொல்லுது இதை நீங்கள் எங்கே போய் படிப்பீங்க எங்கே பார்த்துருக்கீங்க அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு வேதத்திலே ஒன்று ரெண்டு இடங்களில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புலியும் வெள்ளாடும் கூடி கொண்டு படத்திற்கும் ஓனாயும் ஆடும் கூடி மேயும் சர்ப்பத்தினுடைய அந்த அந்த வலையிலே சிறு பிள்ளை கைவிட்டு பாம்புகளோடு விளையாடுவான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கு மிச்சம் இது மாத்திரம் போதுமா அந்த நாளில் பிள்ளைகள் வந்து பாம்போடு விளையாடும் விளையாண்டா எனக்கு என்னங்கன்னு கேட்பானே நாங்கள் படுகிற பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட வேறொரு ராஜ்யம் வருகிறது அந்த ராஜா எப்படி இருப்பார் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் தெரியணும் இல்லை அப்போ கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது அந்த ராஜ்ஜியத்தை குறித்த விவரங்களை நீங்களே காணும்படி கண்களை திறக்கணும் நீங்களே அதை உணரும்படி நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து ஜனங்களுக்கு சொல்லணும் சொல்லுவதும் இப்போ திறந்த வழியிலெலாம் பேச முடியாது அப்போ இதெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட சுவிசேஷத்தை பெறுவதும் இயற்கைக்கு மேற்பட்ட முறையிலே பெறணும் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் இயற்கைக்கு மேற்பட்ட முறையிலே பெறணும் இதெல்லாம் நம்முடைய சொந்த மாம்சத்தில் சொந்த ஆவில சாத்தியமில்லை ஆகவேதான் கர்த்தர் இதற்கென்று ஒரு சுவிசேஷ அபிஷேகம் என்ற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் இந்த நாலு அபிஷேகத்தை பற்றி தான் கர்த்தர் கடைசி காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறத பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் ஆயத்தப்பட போகிறோம் கர்த்தர் போது அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்போ நம்முடைய கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா அன்பான எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே தேவரீர் எங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய அபிஷேகத்தை குறித்தும் நீர் எங்களுக்கு தருவேன் என்று கடைசி காலத்தில் எங்களை வாழ்விக்கவும் ஜெயிக்க வைக்கவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவும் எந்த விதத்திலும் வருகிற இடையூறுகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கவும் நீர் எங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற இந்த கடைசி கால அபிஷேகங்களுக்காக ஸ்தோத்திரம் அதை இந்த வருஷத்தின் மத்திய நாட்களிலிருந்து நான் கட்டவிழ்ப்பேன் என்று சொன்னீரே அதை கட்ட போது ஆண்டவரே அதை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அடைந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு அனுகிரகம் தாரும் இந்த அபிஷேகத்தில் ஒன்றும் குறையில்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் நீரவர்களுக்கு ஆண்டு வரை அனுகிரகம் பாராட்டியர்களும் வாக்கு தத்தங்கள் வேண்டுமென்று மாத்திரம் வாங்குகிறவர்களாய் அல்ல பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை காத்து கொள்ளவும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் இந்த நாட்களில் நீரே இறங்கி வந்து பேசினீரே ஒவ்வொரு அபிஷேகத்தை குறித்தும் அதோடைய விசேஷித்த குணங்களை பற்றியும் பேசினீரே இது மனுஷ ஆவியினால் சாத்தியமில்லை என்பதனால்தான் நான் என்னுடைய வல்லமை தந்து உங்களை அபிஷேகிக்கிறேன் என்ற காரியத்தை நீர் எங்களுக்கு கற்பித்தீரே நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஓடின ஓட்டத்தை விட ஒரு புதிய ஓட்டத்தை ஒரு புதிய பலத்தை ஒரு புதிய அதிகாரத்தை ஒரு புதிய வல்லமையை நாங்கள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் பண்ணின வல்லமைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் கட்டவிழ்க்க போகிறீர் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தப் போகிறோம் ஜெயிக்கப் போகிறோம் ஜெயிக்கப் போகிறோம் தொடர்ந்து ஜெயிக்கப் போகிறோம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எங்கள் ஓட்டம் நிற்கப் போகிறதில்லை கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருகிற வரைக்கும் ஆண்டு வரை இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஓயப்போகிறதும் இல்லை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தரை எங்களை எடுத்து பயன்படுத்த போகிற நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம் கொடுப்பேன் என்று வாக்குத்தம் பண்ணின பரிசுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் அந்த அபிஷேக வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி அவர்களை சார்ந்த அநேகருக்குள் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படவும் பரவ செய்யப்படவும் கர்த்தரைகளுக்கு அனுகிரகம் தாரும் பேசின வார்த்தைகளை ஆசீர்வித்து தாரும் அவைகளை விளங்கிக் கொள்ள அனுகிரகம் தாரும் எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் நிறைய காரியங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க அடிக்கடி மறுபடியும் மறுபடியும் போட்டு கேளுங்க நேரம் குறுகினதாக இருந்தனால வேகமாக பேசியிருக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்கிற வசதி நமக்கு யூடியூப்ல இருக்கு கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் புதிய காரியங்கள் அறிவிக்கப்படும் கர்த்தர்களுடைய உங்களுடைய கண்களை திறப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வத்து காப்பாராக ஆமேன்